பார்வைக்கு வராம இருந்த ஒரு கேஸ் பக்ரீத்க்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஆடி 18க்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோ அதை பத்தி பாத்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் நவம்பர்ல நான் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை மீட் பண்ணேன். அவர்கிட்ட கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று அப்ரோச் பண்ணேன், அதாவது டாக்குமெண்ட்ரிங்க அவேர்னஸ் ரிலேட்டடான, சைபர் கிரைம் ரிலேட்டடான ஒரு ப்ராஜெக்ட். அதுக்கு அவரும் வந்து அப்ரூவல் கொடுத்தாரு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மார்ச்லேயே நான் வந்து ஷூட்டு எடிட்டிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டப்பிங் பண்ணலான்னும் போது லாக்டவுன் வந்து அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதனால் வந்துட்டு என்னால் டப்பிங் பண்ண முடியல. ஸோ நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் சேலத்துலேருந்து வராங்க டப்பிங் பண்ண, இந்த இடத்துல தான் பண்ண போகிறாங்க. இது என்னோடய ரூம் தான். பை த பை, ஒரு பேச்சுலரோட ஒரு ரூம் எப்படி இருக்குமோ அந்த சமுத்திரிகா லட்சணம்னு வாங்க இல்லையா, அந்த லட்சணத்தில் நல்லாவே இருக்குது. ஸோ இதை நான் க்ளீன் பண்ணால் மட்டும்தான் நாளைக்கு வந்து அவங்களால கம்ஃபர்டபுளாக உட்காந்து டப்பிங் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்குமெண்ட்ரியோட கிளைமேக்ஸ் சீன் வந்து இங்கே தான் ஷூட் பண்ண போகிறேன். அது கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இது மேலே தான் பண்ணணும். இந்த பிளாகில் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு டப்பிங் எப்படி பண்ணலாம், லோ பட்ஜெட்டில் எப்படி பண்ணலாம், அதே மாதிரி ஒரு செட்டில் வந்து எப்படி இருக்கும், ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயிலெலாம் வந்து இந்த வீடியோ மூலமா நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் போய் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறேன். We'll be right back.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா இப்படியே வந்து என்னோட ரூமை வந்து நான் கிளீன் பண்ணிட்டேன் சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம், இவங்களுக்கு குடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. அதான் நீங்க நாளைக்கு காலையிலயும் வந்து சீக்கிரம் எழுவணும். காலையிலயே வந்து 6 to 7 பாத்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் ரிவ்யூ இருக்கு, பிளாட்டினா ரிவ்யூ, அதுக்கு சீக்கிரமா நான் எழுவணும். ஸோ இந்த வீடியோ நாளைக்கு அவங்க வந்த பிறகு, அதாவது டப்பிங் செய்ய வராங்க இல்லையா, அங்கே வந்த பிறகு அவங்களோட கண்டிப்பாகும் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் காம்போக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் காம்போவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கம் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.